ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். உங்கள் மொபைலில் ரெடி டேப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ரெடி டேப் ஓப்பன் ஆகுனாலுமே ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகுறப்ப அப் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரியான எரர் மெசேஜ் காட்டி அப் வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கிடைச்சாலுமே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாகவே இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ரெடிட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லை, அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா, அந்த நான் தவிக் நியூஸ் மார்க்கான சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து உள்ள பெல்லைக்னையும் கிளிக் பண்ணிக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ரெடிட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இந்த இடத்துல ரெடிட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுனா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் நிறைய பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம் வந்தால் ஃபிக்ஸ்ட் அ பக் வித் ஜாயினிங் ரெடிட் டோக்கும். ஸோ இந்த பக்கை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இங்கேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்பையுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் ரெடிட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி ரெடிட் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு ரெடிட் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் ரெடிட் ஐடியை கொடுத்து நீங்கள் உங்கள் ரெடிட் அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக ரெடிட் ஆப்பில் வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கான ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. இதனாலையுமே நம்ம மொபைலில் வந்து ஸ்லோவாகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரலாம். இப்படி மொபைலில் இஷ்யூஸ் வர்றனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸை வந்து நம்மளால் சரியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலுக்கு ரெஸ்ட் தேவை. ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா நீங்கள் உங்கள் ரெடிட் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.